ஆர்கானிக் பவுண்டேஷன் வேளாண் முற்றத்தின் இரண்டாவது நிகழ்வில் இயற்கை விவசாய உறவுகளை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறோம் நமது நிகழ்ச்சியின் நோக்கம் இயற்கை விவசாயத்திற்கு தேவையான வழிமுறைகளை மக்கள் தொலைக்காட்சியின் மலரும் பூமி நிகழ்ச்சியின் வாயிலாக விவசாய உறவுகளின் வீட்டு முற்றத்திற்கே கொண்டு செல்வதுதான் நமது விஃபாம் ஆர்கானிக் பவுண்டேஷன் செயல்பாடுகளுள் ஒன்று அனைத்து விவசாயிகளும் புரிந்து வகையில் இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை வெளிப்படைத்தன்மையுடன் கூறி விவசாயிகளுக்கு வழிகாட்டுவது நமது நிறுவனம் கடந்த பத்து ஆண்டு காலமாக மிக குறைந்த செலவில் விவசாயிகளின் தோட்டத்திலேயே கிடைக்கும் மூலிகை செடிகள் மற்றும் பிற பொருட்களை கொண்டு தாங்கள் கண்டறிந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமான முறையில் செய்து அதிக மகசூல் பெற்று இலாபம் ஈட்ட வழிகாட்டி வருகிறது அந்த வகையில் பஞ்சகவ்யம் ஜீவாமிர்த கரைசல் மீன் கரைசல் கவசதீன் கரைசல் முளைக்கட்டிய பயிர் மாவு வெற்றிலை கவசம் பிரண்டை கவசம் ஏழிலை கரைசல் பலதானிய விதைப்பு விதை நேர்த்தி கரைசல் இன்னும் பல இடுபொருட்களை தயாரிக்கும் தொழில்நுட்பங்களை விஞ்ஞானிகளின் உதவியுடன் அறிவியல் பூர்வமாக செய்ய வழிகாட்டி வருகிறது பஞ்சகவ்யம் என்றால் பஞ்ச என்றால் ஐந்து கவ்யம் என்றால் பசு மாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் சாணம் மற்றும் சிறுநீர் ஆகியவற்றின் கலவை இவை ஒவ்வொன்றையும் சம அளவு கலந்து தயாரிப்பதுதான் பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்களால் கண்டறியப்பட்டு மனித சமுதாயத்திற்கு வரும் பல நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது நம் முன்னோர்கள் சுரம் வலிப்பு பௌத்திரம் வீக்கம் மூலம் காமாலை இருமல் போன்ற நோய்களை பஞ்சகவ்யத்தை மருந்தாக எடுத்துக்கொண்டு குணமடைந்து இருக்கிறார்கள் என்று நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றது சித்த மருத்துவத்தில் பஞ்சகவிய கிருதம் என்ற பெயரில் நெய் மருந்து தயாரித்து பயன்படுத்தப்படுகிறது என்று மருத்துவ நூல்கள் கூறுகிறது நமது இயற்கை வேளாண் அறிவியலாளரோ பஞ்சகவியாவை மருந்தாக மட்டுமல்லாமல் பயிருக்கு ஒரு சிறந்த உணவாக பயன்படுத்தலாம் என்று பல்வேறு விவசாயிகளின் வயலில் நேரடி பரிசோதனை செய்து அனுபவபூர்வமாக இங்கு கூறுகிறார் அவர் கூறுவதோடு மட்டுமல்லாமல் பஞ்சகவ்யா ஒரு சிறந்த பயிர் உணவு என்று அதன் மூலம் பலனடைந்த விவசாயிகளையும் இங்கு கூற வைக்கிறார் இதோ இங்கு அவர் கூறும் நவீன பஞ்சகவ்யா தயாரிப்பு முறை மற்றும் பயன்கள் இரண்டையும் இன்றைய நிகழ்வில் நாம் விரிவாக பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இயற்கை விவசாய எடுபொருள் நல்ல சுவையுடைய கோமியம் கலக்காத பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் நம்ம எல்லோருக்கும் மனசில் ஞாபகத்து வர்றது பசுமாட்டோட அஞ்சு பொருள் முக்கியமாக பசுஞ்சானம் கோமியம் பால் தயிர் நெய் இதெல்லாம் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன புதுசாக நீங்கள் கோமியம் கலக்காத அப்படிங்கிறீங்க ஆமாம் பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது பயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இப்போ இந்த உணவு வந்து மருந்து கலக்காத உணவாக இருக்கணும்னு எனக்கு ஆசை உணவே மருந்து மருந்தே உணவாக இருக்கணும் நம்முடைய முன்னோர்கள் தினமும் வாசல் தெளிக்கவும் வீடு முழுகவும் சாணத்தை பயன்படுத்தினாங்க ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் ஐந்து கிலோ பயன்படுத்தியது ஒரு வருடத்தில் ஆயிரத்துக்கு மேலே ஆயிரத்து ஐநூறு கிலோ வரைக்கும் பசுஞ்சாணத்தை நம்ம முன்னோர்கள் கோமியத்தை என்றாவது ஒரு நாள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் கூடி போன நாள் அந்த ஏதாவது கிருமி வந்துடுமோ அப்படின்னு கிருமி நாசினியாக பயன்படுத்திய பொருள்தான் இந்த மா மருந்து கோமியம் அதனால தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய இந்த பசுஞ்சானத்தில் கோமியத்தை கலக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுபவ உணர்வு அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் மலம் ஜலம் இரண்டும் தனித்தனியாக இருக்கணும் நம்ம மனிதனுடைய மலமும் ஜலமும் ஒன்றா சேர்ந்தால் விஷம் நம்ம பல்வேறு செய்திகளில் கேள்விப்படுறோம் மலம் ஜலம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய செப்டிக் டேங்கில் இறங்கி சுத்தம் செய்த தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்கன்னு நம்மளே அது விஷம்னு ஒத்துக்கிறோம் ஆக மலமும் ஜலமும் ஒன்று சேர்ந்தால் அது விஷம் அதனால் இந்த விஷத்தை நம்ம தயாரிக்க வேணாம் உணவை தயாரிப்போம் அப்படின்னு தான் பசுஞ்சானம் பசு நெய் பசுமாட்டு பால் பசுந்தயிர் பழம் வாழைப்பழம் இளநீர் நாட்டு சர்க்கரை போதுமான அளவுக்கு பாசன நீர் இருந்தால் போதும்னு நம்ம புதிய ஒரு முறையை சொல்லி கொடுக்குறோம் பொதுவாக பஞ்சகவியம் மிக அருமையான ஒரு உணவு இந்த உணவை நீங்கள் பயிருக்கு கொடுக்கறது மூலம் பயிர் அவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை எடுத்து சாப்பிட்டு நல்ல வேகமாக வளரும் ஆரோக்கியமாக வளரும் இந்த பயிருக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கும்போது அதோடைய எதிர்ப்பு சக்தி கூடி பூச்சி தாக்காம நோய் தாக்காம எதிர்ப்பு சக்தியுடன் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை தான் நம்ம பஞ்ச கவ்யம் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம் பஞ்ச பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது ஒரு நோய் வந்தது பிறகோ அல்லது பூச்சி வந்த பிறகோ அதை குணப்படுத்த அதை கட்டுப்படுத்த நம்ம தெளிக்கக்கூடாது அனைத்து விவசாயிகளும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பஞ்சகவ்யம் ஒரு அருமையான உணவு அது உணவாக பயன்படுத்த வேண்டும் அதனால தான் நம்ம கோமியம் கலக்காமல் பஞ்சகவ்யம் தயாரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா நல்ல பலரச சுவை இருக்குது எல்லோரும் அள்ளி பருகும் அளவுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டுது இனிப்பு சுவையுடன் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விரும்பி தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஆக இயற்கை விவசாயம் செய்கிற வீட்டில் எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு எண்ணத்தையும் ஆசையும் தூண்டக்கூடிய பொருளாக பஞ்சகவியம் தயாரிக்கிறோம் அது மட்டும் ஒவ்வொரு நிலையாக முதல் நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் பதினோராவது நாள் இப்படி ஒவ்வொரு நிலையாக நம்ம தயாரிக்கிறோம் ஒவ்வொரு பொருளாக சரியான கணக்கிட்டு சேர்க்குறோம் அடுத்து முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நல்லா கலக்கிவிட்டு விட்டு அதில் அதிக அளவில் நுண்ணுயிரி எண்ணிக்கை பெருகுமாறு நம்ம உண்டு பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்ச கவியம் அப்படியே நாற்பத்தஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா தெளிஞ்சி உண்மையாலுமே ஒரு பலரசம் போலவே இருக்கும் அந்த அளவிற்கு நீங்கள் அதில் போடக்கூடிய பொருட்கள் நொதித்து கரை அளவிற்கு அதை கலக்க வேண்டும் இந்த பஞ்ச உண்மையிலேயே மிக அருமையான ஒரு உணவு எப்படி தயாரிப்பது என்பதையும் இன்றைக்கி அது எந்தெந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி விரிவாக பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க போன்று தயாரித்த பஞ்ச கவியம் பயன்படுத்திய விவசாயிகளுடைய அனுபவ கருத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை நீங்களும் இதே போல் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து வழிகாட்ட தயாராக இருக்கிறோம் எங்கள் வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷனை தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து நேரடியாகவே உங்களுக்கு செய்முறை பயிற்சி செய்து காட்ட கற்றுக்கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் ஒரே ஒரு விதிமுறைதான் நீங்கள் விருப்பத்துடன் எங்களை கூப்பிட வேண்டும் விருப்பத்துடன் இதை செய்ய தயாராக இருக்க வேண்டும் இந்த பஞ்சகவியம் தயாரிப்பை பற்றி இப்பொழுது மிக விரிவாக காண்போம் பஞ்சகவியம் தயாரிப்பை பற்றி மிக விரிவாக செய்முறை பயிற்சி செய்ய போகிறோம் இதில் முதல்ல இதுக்கு தேவை நாட்டு மாட்டு பசுஞ்சாணம் பசு நெய் நாட்டு சக்கரை தயிர் பசும்பால் இளநீர் பப்பாளிப்பழம் வாழைப்பழம் தேவையான அளவுக்கு தண்ணீர் இதில் முதல் நாள் என்ன செய்ய போகிறோன்னா நம்முடைய பசுஞ்சாணம் அது கூட ஒரு கிலோ நெய்யை வந்து கலந்து நம்ம நல்லா பிசைய போகிறோம் இதில் தண்ணி படக்கூடாது முழுமையாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அதை அப்படியே ஊற்றிடுங்க ஈரம் படக்கூடாது பசு நெய்யும் சாணமும் தான் நல்லா போட்டு பிசையணும் நல்லா முழுமையாக எல்லா பகுதியிலும் இந்த நெய்யும் சாணமும் ஒன்றா பிசையணும் ஒரு சில விவசாயிகள் நெய்க்கு பதிலாக வேறு ஏதாவது எண்ணெயை பயன்படுத்திக்கலான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதுபோல் பயன்படுத்தக்கூடாது இதில் நம்ம முழுமையாக பசு நெய்யும் சாணமும் ஏழு கிலோ சாணம் ஒரு கிலோ நெய் இது நல்லா முழுமையாக இருக்க மாதிரி பிசைஞ்சிடணும் இது கூட முடிஞ்ச வரைக்கும் எந்த வயலுக்கு நம்ம இதை பயன்படுத்த போகிறோமோ அல்லது எந்த பண்ணைக்கு நம்ம இதை பயன்படுத்த போகிறோமோ அந்த பண்ணையுடைய வயல் மண்ணை நம்ம எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அல்லது ஒரு கோலையில் எவ்வளோ தேவையான மண்ணும் அதை எடுத்துக்கணும் இப்போ சாணத்தையும் நெய்யையும் நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ இது கூட நம்ம வயல் மண்ணை எடுத்து போட்டு அதையும் நல்லா க பரவலாக போட்டு அதையும் பிசைஞ்சு விட போகிறோம் என்ன காரணத்துக்காக இந்த வயல் மண்ணை போடணும் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய அத்தனை நுண்ணுயிர்களும் இந்த நம்முடைய வயல் மண்ணிலிருந்து வர்றது தான் சூடமோனாஸ் டிரைகடர்மா விரடி டிரைகடர்மா ஹார்சியானம் அசோஸ்பெயர்லம் ரைசோபியம் பொட்டாஸ் மொபிலைசர் ஜிங்க் சாலுபிலைசர் சிலிக்காஸ் ஆலுபிளைசர் வேமு இப்படி எல்லா நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் சாயில் போன் மைக்ரோஆர்கானிசம் தான் சொல்லுவோம் அதாவது மண்ணிலிருந்து வரக்கூடியது தான் அதனால் நம்ம வயலில் இருக்கக்கூடிய சுடமோனாஸ் ட்ரெக்டர் மாவரடி அசோஸ் பயிருளம் இதெல்லாம் அதிகமாக பெருகணுங்கிறதால நம்ம வயலில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணையும் இதில் பெசஞ்சிட்றோம் இப்போ முதல் நாள் பசுஞ்சானம் நெய் வயல் மண் இதெல்லாம் பெசஞ்சி வச்சிட்றோம் இந்த பிசைஞ்சதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த கொள்கை எனக்கு இதை மாற்றிடணும் மூன்றாவது நாள் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை பத்து லிட்டர் தண்ணீர் இந்த நாட்டு சர்க்கரை எதற்காக அப்படின்னா இந்த நாட்டு சர்க்கரை பசுஞ்சானத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வளர்வதற்காக ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை குறிப்பாக எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த நாட்டு சர்க்கரை ரசாயனம் களவாத நாட்டு சர்க்கரையாக இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம பஞ்ச தயாரிக்கும் பொழுது நுண்ணுயிர்கள் இறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நாட்டு சர்க்கரை கலந்துட்டோம் பாசன நீரை இது கூட ஊற்றினா போதும் பத்து லிட்டர் பாசன நீரை நன்றாக ஊற்றி இது போல கலந்து விட வேண்டும் தண்ணி ஊற்றிய முதல் நாளிலிருந்து காலையும் மாலையும் நன்றாக கரைத்து விட வேண்டும் கலக்கி விட வேண்டும் முதல் நாள் பசுஞ்சானம் நெய் கலந்து இரண்டு நாள்கள் பிசைந்து வச்சுருந்தோம் மூன்றாவது நாள் தான் நாட்டு சர்க்கரையும் தண்ணீரும் பயன்படுத்தியிருக்கோம் ஒரு கிலோ நாட்டு சக்கரை பத்து லிட்டர் தண்ணீர் பிறகு மூன்றாவது நாள் நான்காவது நாள் நன்றாக கலக்கி விட வேண்டும் காலையும் மாலையும் கலக்கி விட வேண்டும் ஐந்தாவது நாள் நன்கு புளித்த தயிர் இந்த தயிர் ஐந்து நாட்கள் புளித்த தயிராக இருக்கலாம் ஆக ரெண்டு லிட்டர் தயிரை நாம் இந்த கலவைக்கு பயன்படுத்துகிறோம் பசு மாட்டுடைய பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட தயிர் தான் இதற்கு அவசியம் அதற்கடுத்து இரண்டு லிட்டர் பால் இந்த இரண்டு லிட்டர் பால் கறந்து நன்றாக காய்ச்சி ஆற வைத்த பாலாக இருக்க வேண்டும் என்ன காரணம்னா நீங்கள் கறக்கும் பொழுது வைச்சிருக்கும் பொழுது அதில் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற நுண்ணுயிர்கள் அதோடு கலந்து பால் கெட்டு போயிட வாய்ப்பு இருக்குது கறந்து ஐந்து நிமிடம் ஆன பால் ஆழகால விஷம் என்று தமிழ் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் கறந்து காய்ச்சி ஆற வைத்த பால் ரெண்டு லிட்டர் ஆக ஐந்தாவது நாள் நம்ம தயிரையும் பாலையும் கலந்திருக்கும் திரும்ப ஏழாவது நாள் மூணு லிட்டர் இளநீர் ஊற்ற வேண்டும் இந்த இளநீர் எதுக்காக கொடுக்குறோம் அப்படினா இளநீரில் சுக்ரோஸும் குளுக்கோஸும் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறது அதனால் பசுமாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரை அதே போல் வந்து பால் தையல் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் எடுத்துக்கொண்டு நன்றாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இளநீர் எவ்வளவுன்னா மூணு லிட்டர் இளநீர் மூணு லிட்டர் இளநீர் ஊற்றுறோம் ஏழாவது நாள் இளநீர் ஊற்றியும் தினமும் காலையும் மாலையும் நன்றாக கலக்கிவிட வேண்டும் அடுத்து ஒன்பதாவது நாள் மூன்று கிலோ வாழைப்பழம் மூன்று கிலோ பப்பாளி நன்கு கனிந்த வாழைப்பழமாக இருந்தால் சிறந்தது அதே போல் வாழைப்பழத்தை தோலோட போடலாமா அல்லது வாழைப்பழத்தை உரிச்சு போடலாமாங்கிற ஒரு சந்தேகம் வரும் நன்கு கனிந்த பழமாக இருந்தால் தோலோடவே போடலாம் போடும் பொழுது ஒரே ஒரு வேலை இதுபோல் நன்றாக பிசைந்து விட்டு போடணும் மூன்று கிலோ வாழைப்பழம் நன்கு கனிந்த வாழைப்பழத்தை நீங்கள் போட்டு வெண்ணணும் இந்த மூணு கிலோ வாழைப்பழத்தோட பப்பாளி மூணு கிலோ இந்த பப்பாளியும் நன்கு கனிந்த பழம் இந்த பப்பாளியை தோளோடு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அந்த சின்ன சின்ன துண்டுகளை இது தோளோடு இருக்கலாம் பப்பாளியும் தோளுடன் இருக்கலாம் ஆக ஒன்பதாவது நாள் நம்ம பப்பாளியும் வாழைப்பழத்தையும் தோலோடையே போட்டிருக்கோம் ஆனால் நன்கு கனிந்த வாழைப்பழம் நன்கு கனிந்த பப்பாளி பழத்தை இது கூட சேர்த்துருக்குறோம் நம்ம ஒன்பதாவது நாள் இதை கலக்கிட்டோம் மீண்டும் பதினோராவது நாள் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரை ரசாயனம் கலவாத இயற்கை முறையில் த விளைந்த கரும்பிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ரசாயனம் கலவாததாக இருக்க வேண்டும் தயாரிக்கும் பொழுதும் எந்த ரசாயனம் போட்டு தயாரிக்கப்படாத நாட்டு சர்க்கரையாக இருக்க வேண்டும் இதற்கு பிறகு முப்பது லிட்டர் வருமளவிற்கு தண்ணீரை இதில் சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் காலை மாலையும் அடுத்து மூன்று வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு வாரத்திற்கு தொடர்ந்து காலையும் மாலையும் நன்றாக கலக்கணும் மூடி வச்சிடணும் நிழல் இருக்க பகுதியில் தான் வைக்க வேண்டும் மர நிழலாக இருக்கலாம் அல்லது கொட்டகையாக இருக்கலாம் அதிகமாக வெயில் படுற இடத்துலையோ அல்லது சூடான இடத்துலையோ வைக்கக்கூடாது பஞ்சகவ்யம் பயிரின் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்தலாம் இளம் பயிராக இருக்கும் பொழுதும் நடுத்தர வயதிலும் பயிர் நன்றாக வளர்ச்சி அடைந்த பிறகும் பூ பூக்கும் பருவத்திலும் அதன் பிறகு நெல்மணியாக இருந்தால் நெல் பால் ஏறும் சமயத்திலும் காய்கறியாக இருந்தால் காய் பெருக்கும் சமயத்திலும் எல்லா பயிர்களுக்கும் எல்லா நிலையிலும் பயன்படுத்தலாம் நெல்லுக்கு கதிர் வந்த பிறகு பயன்படுத்தினால் நெல் நல்ல ஆயிடுது பெருசாயிடுது சன்னரக அரிசி எல்லாம் சமைச்ச பிறகு பெருசாகிடுதுங்கிற ஒரு பிரச்சனை இந்த கோமியம் கலக்காத பஞ்சகாவியாவை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வருவதில்லை ஆக இளம் பயிராக இருந்தால் ஒரு சதவீதம் பஞ்சகவ்யம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லி பஞ்சகவ்யம் அதுவே கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஒரு மாத கால பயிர் என்றால் இரண்டு சதவீதம் அதாவது ஒரு லிட்டர் நீருக்கு இருபது மில்லி பஞ்சகவ்யம் நன்கு வளர்ச்சியை அடைந்த பயிரென்றால் ஒரு லிட்டர் நீருக்கு முப்பது மில்லி அதாவது மூன்று சதவீதம் பஞ்சகவ்ய கரைசலை பயன்படுத்தலாம் இதுவே வாழை போன்ற வருட பயிர்களுக்கு மஞ்சள் கரும்பு இது போன்ற பயிர்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே இளம் பயிராக இருக்கும் பொழுதே நீங்கள் பஞ்சகவியத்தை மூன்று சதவீதம் பயன்படுத்தலாம் அதாவது ஒரு லிட்டர் நீருக்கு முப்பது மில்லி பஞ்சகவ்யம் ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் நீருக்கு மூன்று லிட்டர் பஞ்சகவ்யம் பயன்படுத்தலாம் இந்த பஞ்சகவ்யத்தை எப்படி பயன்படுத்துவது எது கூடலாம் சேர்த்து பயன்படுத்தலாம் ஏன்னா இன்னைக்கு இலைவழியாக மருந்து தெளிக்கணும் அப்படின்னா ஆட்கள் பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது அதனால களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி இது கூட சேர்த்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் பஞ்சகவ்யாவில அதிக அளவில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் உயிருடன் அது கூட உயிரை விசத்தை பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் களை இருந்தாலும் பயன்படுத்தினால் பஞ்சகவியம் பயன்படுத்துவது வீணா போயிடும் அதனால எந்த ரசாயனத்துக்கூடவும் இந்த பஞ்சகவியத்தை சேர்க்க கூடாது அதே சமயம் மீன் கரைசல் எண்ணக்கலவை வேப்பங்கொட்ட கரைசல் இது போன்று இயற்கை இடுபொருட்களுடன் பஞ்சகவியத்தை சேர்த்து பயன்படுத்தலாம் என் பெயர் ராஜேந்திரன் நான் இங்கே பெரம்பலூர் மா நகரத்தில் ஒரு புதுசாக பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இப்போ ஆதவ் பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு பப்ளிக் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்ககிட்ட படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி மட்டும் இல்லாமல் இயற்கையான உடல் நலத்துக்காக இயற்கையான முறையில் மதிய உணவு சிற்றுண்டி இதெல்லாம் வந்து நாங்கள் காய்கறிகள் பால் பருப்பு வகைகள் இந்த மாதிரி இயற்கையில் விளையக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி நாங்கள் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காக திட்டமிட்டுருக்குறோம் எங்கள் படிக்கிற குழந்தைகளுடைய பேரண்ட்ஸு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அவங்க வந்து எங்கிட்ட பொருளை கொடுக்குறாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு அதையே பயன்படுத்தி நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம் இங்கே ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி விவசாயத்துக்காக வி ஃபார்ம் சார் மணிவாசகம் சாரோடைய கைட்லைன்ஸில் இயற்கை விவசாயத்தை ஆரம்பத்துலேருந்தே சின்ன குழந்தைங்களுக்கும் அதை பற்றி ஒரு அறிவை கொடுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஏக்கர் தனியாக ஒதுக்கி வச்சுருக்குறோம் இயற்கை விவசாயம் உலகம் முழுவதும் பரவ வி ஃபார்ம் மணிவாசன் சார் கொஞ்சம் முயற்சி பண்ணி செஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் அதை சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இயற்கை விவசாயம் சம்பந்தமாக வேளாண் முற்றத்தை உழவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் நூற்று முப்பத்தி நான்கு ஏ முதல் தளம் ராமச்சந்திரா வளாகம் கடைவீதி தேரடி அருகில் பெரம்பலூர் அஞ்சல் குறியீட்டு எண் அறுபத்தி ரெண்டு பனிரெண்டு பனிரெண்டு தமிழ்நாடு இன்றைக்கி எங்கே பார்த்தாலுமே பாருங்கள் ஒரு தெருவுக்கு நாலு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஆனால் வந்து நோய் இல்லாத மனிதர்களே இல்லை நம்ம சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு மருத்துவமனைகளோட எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது அதுக்கு எல்லாமே காரணம் நம்மளோட முறையான சாப்பாடு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் பட் ஆனால் அது எல்லாமே வந்து ரசாயனத்தில் தயார் உருவானதாகவே இருக்குது அடிப்படையாக நமக்கு சரியில்லை அப்படிங்கிறம்போது நம்ம உடல்நிலையும் நல்லா இருக்காது இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று இயற்கை விவசாயம் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பீஃபாம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விவசாய அறக்கட்டளையை இதுக்காகவே ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த அறக்கட்டளையோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா உலகம் முழுவதும் இயற்கை விவசாயத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம் ஒன்று தான் எங்கள் பீஃபாம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷனில் இந்த மீன் கரைசல் பஞ்சகாவியா இது மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையின் அடிப்படையில் வாங்கிட்டு போகிறாங்க இதை நாங்கள் பார்சல் மூலியமாகவும் அனுப்புகிறோம் நேரடியாகவும் அனுப்புகிறோம் பஞ்சகாவியாவை மேற் முறைகளில் தாங்களே தயாரித்து அல்லது நமது நிறுவனத்தில் வாங்கி அதை பயிருக்கு பயன்படுத்தி அதன் மூலம் தாங்கள் பெற்ற பலன்களை இன்முகத்தோடு கூறும் விவசாயிகளின் கருத்துக்களை நாமும் கேட்போமா நான் கல்ஃபில் வந்துட்டு ஆயில் ஃபீல்டில் இருந்தேன் அப்போ அங்கேனா நான் ஒரே ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் இயற்கையோடு ஒன்றி வாழணுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நான் இந்தியாவுக்கு வந்தேன் அப்போ வந்து இயற்கை வேளாண்மை பண்ணணுங்கிற ஒரு உந்துதல் என் மனசில் இருந்துச்சு அதனுடைய தேடுதலுக்காக நான் பல முயற்சிகள் பண்ணேன் பண்ணும்போது தான் நமக்கு எனக்கு வந்துட்டு ஒரு கைடன்ஸ் அமைஞ்சது வந்துக்கிட்டு மணிவாசன் சார் சார் வந்துக்கிட்டு அவங்களோட பஞ்சகாவியாக கொடுத்தாங்க மாட்டோட கோமியம் கலக்காமல் ஸ்மெல்லே இல்லாமல் ஒரு நறுமணத்தோடு நல்ல ஒரு அருமையான ஒரு பஞ்சகாவியாக கொடுத்தாங்க எல்லாத்தோட பெஸ்ட்டாக ஒரு இன்னும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்னென்னா நாம் இன்றைக்கி கால் பண்ணியிருந்தோன்னா மறுநாள் காலையில் நாம் ஆறு மணிக்கு காட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அஞ்சரைக்கெலாம் வந்து அவங்க நின்றுறாங்க காட்டில் அந்த ஒரே கைடுங்கிறவங்க வந்துக்கிட்டு என்ன மாதிரி நடந்துக்கணுங்கிறத வந்துக்கிட்டு அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருந்தாருங்க இன்றைக்கி நோய் பரவல் எங்கே பார்த்தாலும் இருக்குதுங்க இந்த நோய் பரவலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதில் ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறது நமக்கு சின்ன வெங்காயம் அதாவது எப்போவுமே நம்ம தொழிலோடு சேர்ந்து சர்வீஸு செய்யணும் அதாவது மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சுங்க இயற்கை முறையில் இல்லாமல் முழுக்க முழுக்க சுத்தமான ஒரு நல்ல ஒரு சின்ன வெங்காயம் வந்துக்கிட்டு மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல முழு முயற்சியை இறங்கி மணிவாசன் சாரோட சப்போர்ட்டில் இதை பண்ணங்க நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க அவங்க சார் வந்துக்கிட்டு எனக்கு வெங்காயத்துக்காக பஞ்சக்காவியம் கொடுத்தாங்க அடுத்தது வந்துக்கிட்டு எண்ணெய் கரைசல் கொடுத்தாங்க வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இதெல்லாம் கலந்த ஒரு கலவை ஒன்று கொடுத்தாங்க அது நோய் தாக்குதலுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைச்சிதுங்க ரேட்டை வந்துக்கிட்டு ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்தாங்க அதுதான் அதில் இன்னொரு பெரிய பியூட்டி இப்போ அந்த மாதிரி விளஞ்சி வச்ச வெங்காயம் வந்துக்கிட்டு சின்னவங்க பாருங்கள் எப்படிங்க மணியாக விளைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான வெங்காயம் முழுக்க முழுக்க இயற்கையில் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிதுங்க இந்த ரூட் அப்படியே பாருங்கள் எவ்வளோ நீளம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள் அதேமாதிரி வெங்காயத்தோட கலரை பாருங்கள் எவ்வளோ சைஸை பாருங்கள் இந்த மாதிரி வந்துக்கிட்டு நாம் வேறு எங்கேயுமே பார்க்க முடிலிங்க அந்த இயற்கையில் வந்துக்கிட்டு முடியாது முடியாதுங்கிறாங்க ஆனால் முழு முயற்சியோடு கரெக்டாக பண்ணோன்னா இதை விட பெஸ்ட்டாக நாம் வேறு எந்த தொழிலும் பண்ண முடியாதுங்க நான் வந்து ஒரு இளங்கலை வேளாண் பட்டதாரி எங்கள் கல்லூரியில் கா யூனிவர்சிட்டிலாம் வந்து வேதியியல் கலந்த உயிர் சத்து அதுக்கப்புறம் வந்து பெஸ்டிசைட் அதெல்லாம் தான் அதெல்லாம் தராங்க நாங்கள் இயற்கையை பற்றி தேடிட்டு இருந்தோம் அப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் மணிவாசகம் பெரம்பலூரில் இருக்கார் அவர்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் நாங்கள் அப்போ அவர் தான் அவர் வந்து எங்களுக்கு வந்து இயற்கை முறையில் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்தாரு இந்த பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் மீனம் கர்சல் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு இந்த பஞ்சகாவியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோமியம் கலக்காத பஞ்சகாவியா அப்புறம் அமோனியம் இல்லை அமோனியம் இல்லாத அது அமோனியம் வாடகை இல்லாத பஞ்சகாவியா வந்து அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தாரு அவர் எங்களுக்கு கொடுத்தாரு நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தோம் ஃபீல்டிலேயே டெமான்சேட் பண்ணோம் அதில் முளைச்ச வெங்காயம் தான் அது இங்கே பாருங்கள் முற்றிலும் இயற்கை மூலையில் விளைச்சது இது எந்த வகையான ரசாயனமும் கலக்கலை நான் படித்தது வந்து ஒரு பிஇ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சென்னையில் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கொரோனா டைமில் வீட்டுக்கு வந்தேன் அப்பாவுக்கும் நம்ம நிலம் வந்து ஒரு நாலு ஏக்கர் இருக்குது அதில் என்ன செய்யலாம் விவசாயம் செய்யலாம் ஒரு ஐடியா எடுத்து அங்கே விவசாயம் செஞ்சிட்ருக்கோம் இதில் வந்து கெமிக்கலில் ஃபீல்டில் போனால் எல்லாமே நஷ்டம் ஆகுது ஒரு ஈல்டு வரல அது எல்லாமே எல்லாேருக்கும் உடம்புக்கும் கேடுதல் இதில் அதை ஒரு ஆர்கானிக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம் அதில் வந்து அப்பா சொன்னார் இதுமாரி ஒருத்தர் இருக்கார் அவர் ஆர்கானிக் ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு சொல்லி கொடுத்துட்ருக்காரு நாங்கள் அவருக்கிட்ட போனோம் அவருக்காட்ட போனதில் எல்லாமே என்னென்ன பண்ணுன்னு ப்ராப்பராக சொன்னார் பஞ்சகாயம் இருக்குது அது யூஸ் பண்ணலாம் மீன் நம்மளை யூஸ் பண்ணலாம்னு சொன்னார் அடுத்து எண்ணெய் கலவை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னார் அதுவும் இந்த வேப்பெண்ணெய் பொங்கன்னெல்லாம் சொன்னார் அவர் சொன்னதில் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து அவர் எப்படி இப்படி யூஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அவர் வந்து காட்டிலேயே எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நாங்கள் அதை வச்சு பண்ணிணோம் பண்ணதுலேயே எந்த பிரச்சனையும் இல்லை கெமிக்கல் மருந்துக்கு நம்ம ஆர்கானிக்கு எவ்வளோ பெஸ்ட்டான்னு நாங்கள் பார்த்துட்டோம் நல்லாயிருக்கு இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை அதே பஞ்சகாயம் பொறுத்தளவு எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கோம் நான் ரெண்டு மூணு இடத்துல வாங்கியிருக்கேன் அதில் வந்து என்ன மெயின் பிரச்சனை அதில் வந்து ஒரு வாடை வரும் அப்படி சார்கிட்ட வாங்கிறது வந்து அந்த வார்டு எதுவுமே இல்லை ஒரு பல சுவை மாதிரி திக்க நல்லா சூப்பராக இருக்குது அந்த வாசையே நம்மளுக்கு குடிக்கணும் மாதிரி தோணுது அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணி தராரு நல்லாயிருக்கு நாங்கள் யூஸ் பண்ணதே ஈல்டும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி வெங்காயத்துக்கு எப்போப்போ மருந்து அடிக்கணும் எப்போ எந்தெந்த டோஸ் கொடுக்கணும் எல்லாம் தெளிவாக சொன்னார் நாங்கள் அதை வச்சு பண்ணோம் இந்த வரைக்கும் அந்த பிரச்சின இல்லாமல் நல்லாயிருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் கோதுரணி நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலராக பணிபுரிகின்றேன் எங்களது நிறுவனத்திற்கு வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் மற்றும் வெப்சா நிறுவனத்தின் மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது எனக்கு உண்டான பயிற்சிகளும் விஃபார்ம் நிறுவனத்தின் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நான் செயல்பட்டு வருகின்றேன் மற்றும் எங்களது நிறுவனத்தின் செயல்பாடாக விவசாயிகளின் வீட்டிற்கே சென்று அவர்களுக்கு தேவையான இடுபொருட்கள் மீன்கரைசல் மற்றும் பஞ்சகாவியா ஓட்டு போன்ற இடுபொருட்கள் கொடுத்து வருகின்றோம் மேலும் பசுமாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான மாட்டுத்தீவனம் வெப்சா நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்டு வீடு தேடி சென்று விற்பனைக்கு கொடுக்கிறேன் வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் தயாரித்து வழிகாட்டி வரும் பொருட்களில் ஒன்றான கவசதியின் கரைசலை பயன்படுத்தி வாழையில் மிகப்பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் கொடிய நோய்களான பனாமா வாடல் நோய் எர்பீனியா வாடல் நோய் போன்ற கிழங்கு அழுகல் நோயினை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை அடுத்த வாரம் வேளாண் முற்றத்தில் கண்டு பயன்பெறுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உறவுகளே அடுத்த வாரம் சந்திப்போம் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி அறிவோடு இயற்கை விவசாய அறிவையும் புகட்டி வரும் பெரம்பலூர் ஆதவ் பப்ளிக் பள்ளியின் தாளர் திரு கி ராசேந்திரன் அவர்கள் நஞ்சில்லா இயற்கை வேளாண் உணவினை தமது குடும்பத்தினருக்கும் தமது பள்ளி குழந்தைகளுக்கும் தொடர்ந்து அளித்து வருவதாக கூறுகிறார் நமது வேளாண் முற்ற அமைப்பாளர் திரு மகேந்திர எம் மணிவாசன் அவர்கள் மேலும் சத்தான சமுதாயத்தை உருவாக்க விழையும் இயற்கை வேளாண் விவசாயத்தை வேறொன்று செய்யும் இந்த வேளாண் முற்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பிற்கு அவர் பொருளுதவி செய்துள்ளதையும் நினைத்து நெகழ்கின்றார் நஞ்சில்லா சமுதாயம் படைக்க விரும்பும் உலகம் முழுவதும் உள்ள உதவும் உள்ளங்களை வேளாண்முற்று அமைப்பு இருகரம் குப்பி வரவேற்கின்றது தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வி ஃபார்ம் ஆர்கானிக் பவுண்டேஷன் நூற்று முப்பத்தி நான்கு ஏ முதல் தளம் ராமச்சந்திரா வளாகம் கடைவீதி தேரடி அருகில் பெரம்பலூர் அஞ்சல் குறியீட்டு எண் அறுபத்தி ரெண்டு பனிரெண்டு பனிரெண்டு தமிழ்நாடு உழவர் சமுதாயம் காப்போம் இயற்கை வேளாண்மையை வளர்ப்போம்